நான் ரொம்ப கடுப்பேன். நான் இன்ஃபேக்ட் கடுப்பே ஆக மாட்டேன். நான் எப்போ ஒன்னே ஒன்று யாராவது லேட்டாக வந்தால் கோவம் வரும். இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் கிட்ட இது லேக்கிங்காக இருக்குது அப்படின்னா நீ என்ன சொல்லுவீங்க? நான் டைம் கீப்பப் பண்ணுறது டைமே தெரியலையே. என்னை ஒரு டயத்துக்கு வரேன்னா ஆந்தி வேன்றாங்க. அது ஆந்தி வேணான்னு என்னன்னு புரியல. நீங்கள் மதிகாமல் இருந்தீங்கன்னா நான் இப்போ சொல்லலை. இப்போ சொல்கிறது நான் வண்டாடுறா கொலம்பஸு தத்துவம் பேசுகிறாரா ஐயோ ஊரை திருத்துறாருலாம் இப்போ நீங்கள் சொல்லிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடல்ட் சொல்லி ஜோக்ஸ் 2000 ஜோக் தெரியும். அது வந்து என்னுடைய இல்லை வந்து ஒரு இன்டர்வியூ என்னவாக இருந்தாலுமே எதிரில் இருக்கிற ஆளை கூட இருக்கிற ஆளை அசிங்கப்பட்டினா தான் லாப்டன் ஆகிப்போச்சு. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், இங்கிலீஷோ தமிழோ கமெண்ட்ரியோ கேட்க வேணாம், வெறும் மேட்சை மியூட்லேயே பார்க்கலாம். இன்னொருத்தர பாடி ஷேமிங் பண்ணி இன்னொருத்தர மட்டம் தட்டி பேச்சு தான் வந்து கமெண்ட்ரி இன்ட்ரெஸ்டிங் ஆகணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஹியூமரை கிரிக்கெட்டில் எடுத்துவாங்க. அப்பேற்பட்டவர் இறந்த விஷயத்தை நான் ஒரு 140 பேருக்கு அனுப்புகிறேன் மெசேஜ். அதில் 4 பேர் ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க. நாதாஸ்மியர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம யார் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு கிரிக்கெட்டர், கிரிக்கெட்டர் கமெண்ட்ரி பர்சன், ஒரு ஆக்டர், ஸ்டேஜ் பர்சன் சொல்லலாம். அப்புறம் வந்து நிறைய ஸ்டேஜ் ப்ரோக்ராம் பண்ணியிருக்காரு, அப்புறம் காமெடி ஷோ பண்ணியிருக்காரு, ஆங்கர்னு சொல்லலாம். எங்களுக்குலாம் ரொம்பவே கனெக்ட் ஆகிற ஒரு பர்சன் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ பாஸ்கி சார் வணக்கம். ஹாய், கிரேட் டு மீட் யூ. எப்படி சார் இருக்கீங்க? பை காட்ஸ் கிரேஸ் குட். ஸோ சியர்ஸ், சியர்ஸ் டு யூ, குட் லக் டு யூ. உங்களை பற்றி நான் கேட்கணும்னா, அந்த ஜெயா டிவியில் ஒரு காமெடி ஷோ பண்ணீங்க சார். ஆமாம். அந்த ஷோலேருந்து இப்போ வேறுபட மாதிரி நிறைய இன்டர்வியூஸ் வந்துருச்சு. உங்களுக்கு இப்போ பிடிக்க, இப்போ இருக்கிற இன்டர்வியூஸ்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இன்டர்வியூ? இப்போ இருக்கிற இன்டர்வியூஸ் நான் பண்ணது கேட்குறீங்களா? இல்லை, இப்போ ஜென்ரலாக இருக்கிற மாதிரி. இப்போ ஜென்ரலாக பண்ணுற இன்டர்வியூல ரங்கராஜ் பாண்டே பிரமாதமாக பண்ணுவார். அவர் பண்ணுற விதம், கிரில் பண்ணுற விதம் ரொம்ப பிடிக்கும். அண்டு இப்போ ஆக்சுவலாக ஒரே ஒரு ஒருத்தன் வந்து நிறைய காமெடியான இன்டர்வியூஸ் இல்லையன்றது தான். நான் காமெடின்றது இன்னொருத்தர் அசிங்கப்படுத்துறது அந்த காமெடி சொல்லலை. கேட்குற கேள்வியே இன்ட்ரெஸ்டிங்காக ஃபன்னியாக கேட்டால் அவங்களை யோசிக்க வச்சு பதில் சொல்லி அவங்க தடுமாறும்போது ஒரு சிரிப்பு வருது இல்லை, அது ஹரிகிரியோட மெயின் தான். ஹரிகிரியில் இப்போ ரெண்டு ஒரு காமெடியன் வர்றார் கிரேசி மோகன் மாதிரி அப்படின்னா எந்த ஆங்கருக்குமே ப்ராப்ளம் கிடையாது. அவங்க எந்த கேள்வி கேட்டாலும் அவர் இன்ட்ரெஸ்டிங்காக பதில் சொல்கிறார், ஏன்னா அவரோட ஹியூமரை வச்சு. பட் இப்போ வரப்போகிறவர் வந்து ஒரு சீரியஸான ஒரு பர்சன் ஒருத்தர் வர்றார், ஒரு MN NMBR மாதிரியோ இல்லை ஒரு ரகுவரன் மாதிரியோ ஒருத்தர் சீரியஸாக வர்றாருனா அப்போ அந்த ப்ரோக்ராமை ஃபன்னி ஆகணும்னா நீங்கள் கேட்குற கேள்வி ஃபன்னியாக இருக்கணும். ஸோ இன்டர்வியூஸில் வந்து யாரையும் ஹர்ட் பண்ணாமல் ஃபன்னியாக கேள்வி கேட்டு அதில் லாஃப்டர் வர வச்சு அதை அறிகிரி அப்படி தான் இருந்தது. சில பேர் தப்பாக எடுத்து நாங்கள் எத்தனை இல்லை பர்சனல் அட்டாக்லாம் போக மாட்டோம், ஃபுல் கலாட்டாக ஸ்கிட்டு மாதிரி இருக்கும் ஜாலியாக. அந்த மாதிரி இன்டர்வியூஸ் நான் எதுவும் பார்க்கல ரீசெண்ட் டைம்ஸ். ஓகே சார், அந்த மாதிரி இன்டர்வியூஸ் இல்லைன்னு சொல்கிறீங்க. பட் இருந்தாலும் யூடியூப்பில் வந்து நிறையா பாடி ஷேம் பண்ணுறது கூப்பிட்டு வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு யார் என்ன, உங்களை யாரும் எனக்கு தெரியலையே அப்படின்னு நிறைய பேர் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க அந்த மாதிரி இன்டர்வியூ? எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது. எனக்கு நான் வந்து இப்போ இருக்கிற மீம்ஸ் அண்ட் ட்ரோல்ஸோட குவாலிட்டி சுப்ரீமாக இருக்கும், அதை நான் ஸ்ட்ரெயிட்டாகவே தலை வணங்குறேன், விழுந்து விழுந்து சிரிக்கிறேன். மீம் கிரியேட்டர்ஸ், ட்ரோல் கிரியேட்டர்ஸுக்கு இருக்கிற பிரெயினு சினிமாவில் லேக்கிங். சத்தியமாக அந்த லெவல் சத்தியமாக சினிமாவில் காமெடியில் இல்லை. அதனால தான் எனக்கு இதில் அவ்வளோ சிரிப்பு வருது. அதில் எப்படி இப்படி வருதுன்னு தெரியல. அவங்க ப்ரில்லியண்ட்டாக மேட்ச் பண்ணுறாங்க, எந்த சுச்சுவேஷனையும் சினிமாவில் ஒரு சீனோட மேட்ச் பண்ணுறாங்க, அவுட்ஸ்டாண்டிங்காக பண்ணுறாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக கூட ஒன்று பார்த்தேன், என்ன அடுத்த ஜென்ரேஷனுக்கு என்ன, வாட் இஸ் யுவர் அட்வைஸ் ஃபார் தி கம்மிங் ஜென்ரேஷன்னா டோன்ட் கம்னு வந்தது. இது வந்து அந்நியாயம் பிரெயின் இது. ஸோ இந்த மீம்ஸ் அண்ட் ட்ரோல்ஸோட குவாலிட்டி இஸ் சுப்ரீம், நோ டவுட் அபவுட் இட். அதுதான் பெஸ்ட்டாக இருக்குது சிரிப்பு வரத்துலேயே. மற்றபடி எனக்கு நான் பாடி ஷேமிங் பண்ணவே மாட்டேன். இந்த லேடிஸை தரக்குறைவாக பேசுறது எனக்கு வரவே வராது. அப்படி ஒரு சிரிப்பு மூட்டணும்னு அவசியம் இல்லை. அடல்ட் ஒன்லி ஜோக்ஸ் 2000 ஜோக் தெரியும். அது வந்து என்னுடைய க்ளோசஸ்ட் சர்க்கியூட் ஒன்று இருக்குது குரூப், அவங்க ரசிக்கும் போது மட்டும் சொல்லுவேன். ஃபேமிலி ஆடியன்ஸஸ் பார்க்குறாங்கன்றது அதை டோட்டலாக மூட்டை கட்டுவேன், அது வரவே வராது. இப்போ அது கமெண்ட்ரியாக இருக்கட்டும் இல்லை வந்து ஒரு இன்டர்வியூ என்னவாக இருந்தாலுமே எதிரில் இருக்கிற ஆளை கூட இருக்கிற ஆளை அசிங்கப்பட்டினா தான் லாஃப்டர் ஆகிப்போச்சு. நான் அது கிடையாது, நான் கூட இருக்கிற அளவுக்கு ஜாலியாக பேசுவேன், அவங்கள பாடி ஷேமிங் பண்ண மாட்டேன். பட் லாஃப்டர் வரணுன்றதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக திங்க் பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போ இருக்க கமெண்ட்ரி எப்படி சார் இருக்கு? கமெண்ட்ரி நான் கேட்குறதில்ல, ஏன்னா இங்கிலீஷ் கமெண்ட்ரியுமே கேட்குறதில்ல. ஏன் தெரியுமா? நான் வந்து என்னுடைய அனாலிசிஸ், என்னுடைய ஃபோர்காஸ்ட் பண்ணுறது, ரிப்போர்ட்டிங் ஸ்டைல் எப்படி இருக்குது, கேமை நான் எப்படி அனலைஸ் பண்ணுறேன்றதுக்கு ஒரு தனி பிராண்டை செட் பண்ணி வரேன். இப்படி தான் நான் பண்ணுவேன் ஹியூமரோடன்னு. இப்போ இந்த கமெண்ட்ரியை கேட்டேன்னா நிறைய விஷயங்கள் அதுலேருந்து எனக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும், இப்படி தான் பேசணும்னு. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், இங்கிலீஷோ தமிழோ கமெண்ட்ரியோ கேட்க வேணாம், வெறும் மேட்சை மியூட்லேயே பார்க்கலாம். அதை நம்ம சொன்னோன்னா எப்படி இருக்கும் கமெண்ட்ரின்னு இமேஜின் பண்ணின்னு போகிறேன். அதனால் என்னோடய ஒரிஜினல் ஒப்பீனியனுக்கு நான் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கிறதுனால நான் ரொம்ப கமெண்ட்ரி கேட்கறதில்ல.
ஆனால் இப்போ கமெண்ட்ரி பாக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் வந்து நிறைய பேர் பண்ணுறாங்க. அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்களா சார்? அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி? ஆமாம், அதெல்லாம் ஒரு ஸ்பெசிஃபிக் போர்ஷன்ஸ் எடுத்து போடுறாங்க. இப்போ என்னுடைய கேப்டன் ஸ்ரீகாந்த் என்ன சொன்னார், சவுத் ஜோன் நாங்கள் ஜெயிச்ச போது ஸ்ரீகாந்த் தான் கேப்டன். ஸ்ரீகாந்தோட சில விட்டி கமெண்ட் செம சிரிப்பாக இருக்கும். அவருக்கு யாராவது அவரோட சன்னே அவருக்கு ஒரு கவுண்டர் கொடுத்து அதை ஒன்று போடுவாங்க, அது ஜாலியாக இருக்கும். நான் அதெல்லாம் என்ஜாய் பண்ணுவேன். இந்த ரீல்ஸில் போகிறது அதெல்லாம் ஓகே. இன்னொருத்தரை பாடி ஷேமிங் பண்ணி இன்னொருத்தரை மட்டன் தட்டி பேசி தான் வந்து கமெண்ட்ரி இன்ட்ரெஸ்டிங் ஆகணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஹியூமரை கிரிக்கெட்டில் எடுத்துன்னு வரணும், கமெண்டேட்டர் மேலே எடுத்து வரக்கூடாதுன்றதை நான் சொல்கிறேன். இப்படி இவ்வளோது நீங்கள் பண்ணிட்டு இருந்தாலும் உங்களுக்கு ஆக்டிங் வைஸ் உங்களுக்கு வந்து கொஞ்சம் லாகாக இருக்குது. ஏன் சார்? அதெல்லாம் நான் ஒன்றுமே கிடையாது, நான் ஆக்டரே கிடையாது. என்னை எப்படி எனக்கு ஆக்டிங்கில் ஸ்கோப் வந்ததுன்னா, இந்த இப்போ கூட நேற்று தான் என்னுடைய ஃபாண்டஸ்ட்டு மென்டார்னு சொல்லலாம், கோ பிரதர் வந்து இந்தியன் ஆர்மி சீஃப் இறந்தார், இப்போ தான் இறந்தார். அவரோட ஃபியூனருக்கெலாம் போயிட்டு வந்தேன். அந்த அவரோட உட்காந்து பேசும்போது ஒரு ஹியூமரு ஒரு நாலேஜு என்னென்னமோ வரும். அவருடைய 60th பர்த்டேக்கு அவர் திருப்பதி போகும்போது நான் கூட போனேன். அப்போ மொட்டை அடிச்சுட்டேன் 2000 December 1st. அப்போ அந்த ஹரிகிரி அசம்பிளியுடைய 100th ஷோக்கு கோயின்சைட் ஆச்சு. அப்போ போனேன் மொட்டை அடிச்சுக்கு. அப்போ மொட்டை அடிச்சோடனே என்னுடைய கோ பிரதர் ஆர்மி சீஃபு, அவரோட அக்கேஷனில் நான் போனேன். அப்போ என்னுடைய பிரதரின் நான் மதன் வந்து மீசை எதுக்கு எடுக்கிறீங்க எப்படியே வச்சிங்களேன்னு. அப்போ சரின்ட்டு வச்சேன். அது வந்து ஊருக்கு வந்தவுடனே யூத் விஜய்வோட யூத் படத்தில் ஒரு ஆஃபர் வந்தது, இந்த கெட்டப்பில் நீங்கள் நடிக்கணும், வந்து தொப்பி மாத்துறது தான் ட்ராக்குன்னு சொன்னாங்க. அப்படி வந்தது. ஸோ அதுக்கப்புறம் ஒரு இது வரைக்கும் இன்னி வரைக்கும் என்ன 2000 ஆரம்பிச்சு இந்த 24 இயர்ஸில் ஒரு 25 படம் பண்ணிருப்பேன் கிட்டத்தட்ட. ரஜினி பண்ணுற மாதிரினு வச்சிங்களேன், ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் தான் பண்ணுவார். நானும் அப்படி தான், பட் அது வந்து ரஜினியுடைய இஷ்டம், அவர் வருஷத்துக்கு ஒன்று பண்ணுறது அவருடைய இஷ்டம், இது வந்து இண்டஸ்ட்ரியுடைய இஷ்டம். அவங்க யாரும் ரொம்ப எக்ஸைட் ஆகுறதில்லை நான் நடிக்கணும்ன்ட்டு, பட் அதில் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, அவங்களுடைய சாய்ஸ் அவங்களுக்கு. எனக்கு நடிச்சு தான் ஆகணும் ஒன்றும் கிடையாது. எனக்கு பிரைம் பிளட்டு ஆக்சிஜன் எல்லாமே கிரிக்கெட் தான். ஸோ அது வந்து தமிழ்நாடு கிரிக்கெட்டில் என்ன வந்து ஒரு மோட்டிவேட்டராக போட்டிருக்காங்க. வேர்ல்டுலேயே ஃபஸ்ட் அசோசியேஷன் வந்து ஒரு ஹியூமரிஸ்ட்டை மோட்டிவேட்டராக போட்டிருக்காங்க. எல்லா பிளேயர்ஸும் எப்படி வந்து மோட்டிவேட்டடாக கிரிக்கெட் ஆடணும், ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாமல் எப்படி ஆடணும், கலகலப்பாக எப்படி கிரிக்கெட் ஆடணும். ஸோ த்ரூ ஹியூமர் அதை நான் பண்ணிகிட்ருக்கேன். அது ரொம்ப பெருமை. ஒரு பக்கம் ஃபோர்காஸ்ட் கிரிக்கெட்டு அனாலிசிஸ், ஒரு பக்கம் எல்லா ஐபிஎல் வேர்ல்டு கப்புக்கெல்லாம். இன்னொரு ரோல், ஒரு பயனியரிங் ரோல் என்ன பண்ணுறேன்னா, வேர்ல்டு பூரா யூனிவர்சிட்டிஸ் அண்ட் ஸ்கூல்ஸில் ஹியூமரை சப்ஜெக்டாக எடுத்துன்னு ஒரு ஜேர்னியில் போயின்னுருக்கேன். அதில் டு ஸ்டார்ட் வித் ரெண்டு பெரிய யூனிவர்சிட்டி லீடிங் யூனிவர்சிட்டிஸில் பேசியிருக்கேன். ஸோ டீச்சிங் ஃபேக்கல்ட்டிக்கும் சொல்ல போகிறேன் எப்படி ஜோக்ஸோட கிளாஸ் எடுக்கிறதுன்னு, ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சொல்லித்தர போகிறேன் எப்படி இருக்கிற டெவலப்மெண்ட்ஸை வச்சு நீங்கள் எப்படி ஹியூமராக கன்வெர்ட் பண்ணலாம்னு. ஸோ அதாவது மீம்ஸ் அண்ட் ட்ரோல்ஸ் பண்ணுறதுக்கே எப்படி பண்ணலான்ற ப்ராசஸே சொல்லித்தரலான்றது. ஓகே சார், நீங்கள் ஹரிகிரி அசம்பிளி பண்ணும்போது இப்போ இருக்கிற மீம்ஸ் ட்ரோல்ஸ் அப்போ இருந்தா எவ்வளோ ரீச் கிடைச்சிருக்கோம் சார்? ஃபண்டாஸ்டிக்காக இருக்கும், ஃபண்டாஸ்டிக். மீம்ஸ் அண்ட் ட்ரோல்ஸ் அவங்களுக்கு டிலைட்டு. இந்த இன்டர்வியூவிலேருந்து எடுத்து எடுத்து போட்டு போட்டு கதி கலக்கிப்பாங்க கலக்கிருப்பாங்க. நாங்கள் பண்ணதே மீம்ஸ் அண்ட் ட்ரோல்ஸ் தான். என்ன டேரெக்டாக ஆளை கூப்பிட்டு டேரெக்டாக பேசியிருந்தோம். இப்போ இவங்க பார்க்க ஒரு சீனை பார்த்துட்டு அதை ஈக்குவேட் பண்ணி ரெண்டு முகங்களை போட்டு செட்டையர் போடுறாங்கல்ல, அதை நாங்கள் நிறைய பண்ணியிருந்தோம் அவ்வளோதான். பட் இப்போ இருக்கிற மேம்ஸ் அண்ட் ட்ரோல்ஸ் அப்போ இருந்தாங்கன்னா எங்களையும் போட்டு உரிச்சு எடுத்துருப்பாங்க, விதவிதமாக செம்மையாக பண்ணியிருப்பாங்க. நீங்கள் உங்களையும் போட்டு உரிச்சு எடுத்துருப்பாங்கன்னு சொல்லலாம்னு நான் கேட்குறேன் சார். இப்போ எஸ் ஜே சூர்யா சார் நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல, பேசியிருக்கேன். ஓகே, அவங்க வந்து இப்போ ஒரு இன்டர்வியூவில் பாடியிருப்பார், பாடிட்ட உடனே அதை வந்து கொஞ்சம் மீம்ஸ் அண்ட் ட்ரோல்ஸ் போட்டு அவரை பயங்கரமாக கலாச்சு அவரே ஒரு இன்டர்வியூவில் சொல்கிறது என்ன வச்சு செஞ்சுட்டாங்க, இதுக்கப்புறம் நான் இன்டர்வியூ கொடுக்க மாட்டேன்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு போயிட்டெல்லாம் சொல்கிறார். அதெல்லாம் நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அது ஜாலி. இப்போ அவரையும் நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன், விஜய் சூர்யாவையும் அப்ரிஷியேட் பண்ணுறேன். அவரை கலடா பண்ணுறது ஜாலி ஆகிட்டுன்னு சொல்கிறாரில்ல, ஜெயக்குமார் ஃபார்மர் மினிஸ்டர் தெரியல ஏடிஎம்கேல, அவர் பாடினதை கண்ணாபுரம் கலடா பண்ண அவர் மைக்கில் சுவிட்சினே இதை ஒத்துக்கிறாரு, நான் எப்படி பாடினேன்றதை ஒத்துக்கிறாரு. அதுதான் சொல்லிட்டுருக்கேன், அதுதான் வரணும். உங்களை நான் கலடா பண்ணுறதோ நீங்கள் எனக்கு கலடா பண்ணுறதோ இன்சல்ட் பண்ணாமல் பண்ணும்போது ஒருத்தர் ஒருத்தர் அதை அக்செப்ட் பண்ணி சிரிக்கிறது ஜாலியாக இருக்கும். அது அப்படி தான் இருக்கணும். ஃப்யூச்சர் சென்சிட்டிவாக இருக்கக்கூடாது, எக்கச்சக்க ஹியூமர் இருக்கணுன்றதுனால தான் இந்த இந்த ஜேர்னியில் போயிட்டு இருக்கேன். இப்போ ஃபுல் யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே ஒரு 5-6 இயர்ஸ் லேட்டர் எல்லாருமே ஜோக் அடிச்சுட்டுருக்கணும் எந்த விஷயமா இருந்தாலும். அதுக்காக சீரியஸ் விஷயத்தில் ஜோக் அடிக்கன்னு சொல்லலை, லைட்டாக எடுத்துக்கணும், சென்சிட்டிவாக இருக்கக்கூடாதுன்றதுக்கு நான் பண்ணிட்டு இருக்கேன். வரைக்கும் நீங்கள் எப்பயாவது சீரியஸான சுச்சுவேஷனில் இருக்கும்போது உங்ககிட்ட வந்து யாராவது ஜோக் அடிச்சு நீங்கள் கடுப்பாக இருக்கீங்களா சார்? நான் ரொம்ப கடுப்பேன், நான் இன்ஃபேக்ட் கடுப்பே ஆக மாட்டேன். நான் எப்போ ஒன்றே ஒன்று யாராவது லேட்டாக வந்தால் கோவம் வரும், பங்க்சுவாலிட்டியிலலாம் கோவம் வரும், ஸோ ஒரு ஃபோன் எடுக்கலாம் கோவம் வரும். இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் கிட்டே இது லேக்கிங்காக இருக்குது அப்படின்னா நீ என்ன சார் சொல்லுவீங்க? அதான் டைம் கீப்பப் பண்ணுறது, டைமே தெரியலையே. என்னை ஒரு டைத்துக்கு வரேன்னா ஆந்தி வேன்றாங்க, அது ஆந்தி வேணான்னு என்னென்னு புரியல. ரோலெக்ஸ் வாட்ச் 2 லட்சம் அவங்களுக்கு நான் ப்ரெசென்ட் பண்ணுவேன், பட் உங்களுக்கு டைம் பார்க்க தெரியலனா 2 லட்சமும் வேஸ்ட்டு. ஸோ ஒரு டைம் இருக்கும்னு சொன்னால் அந்த டைத்துக்கு இருக்கணும். ஆந்திவேன்றது எனக்கு புரியல. இப்போ தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ்ஸு 10 மணிக்கு கிளம்புதுன்னா
9:40 ஃபோன் பண்ணி டிரைவர்கிட்ட சொல்லுவீங்க சார் நான் தேவே சார் எங்கள் கம்பார்ட்மெண்ட் மட்டும் உங்கள் தனியாக நான் வந்து தொத்திக்கிறேன்னு சொல்லுவீங்க இல்லை. ஸோ உங்களுக்கு ஓணுன்ற காரியமாக இருந்தால் கரெக்டாக டயத்துக்கு போய் உங்கள் இன்டர்வியூக்கு லேட்டாக போவீங்களா? உங்கள் எம்டி கிட்ட கம்பெனியில் ஃபோன் பண்ணி சார் ஐம் ஆன் தேவே சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் வந்து ஆன்சர் பண்ணுறேன் உங்களுக்கு சொல்லுங்க இல்லையே. அப்போல்லாம் டைமுக்கு போகிறீங்க, உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்கணும் பாய் ஃப்ரெண்டை பார்க்கணும் டைமுக்கு போகிறீங்கல்ல. அது மாதிரி எல்லாரையும் மதிக்கணும். பிச்சைக்காரன் படத்தில் லவ்லி டைலாக் அந்த ஹீரோட அம்மா சொல்லுவாங்க, பிச்சைக்காரனு கூட நீங்கள் போடுறியா இல்லையான்றத சொல்லிவிடு, அவனை வெயிட் பண்ண வைக்காதுன்னு. ஸோ யாரையுமே வெயிட் பண்ண வைக்கக்கூடாது. ஒரு பெரிய ஸ்டாராக இருந்தால் நான் எவ்வளோ வேணால் வெயிட் பண்ணுவேன், ஒரு சாதாரண ஆளாக இருந்தால் நான் வந்து அவரை ஓனன்ட்டாக காக்க வைப்பேங்கிறது அது ரொம்ப ராங். அது எல்லாருக்குமே டைம் அவங்கவுங்க ஃபீல்டில் அவங்கவுங்க பெரிய ஆள். ஸோ அது வந்து டைம் கீப் அப் பண்ணுன்றது ரொம்ப லேக்கிங்காக இருக்குது. மரியாதையெல்லாம் கொடுக்குறாங்க, அதெல்லாம் நான் பார்த்தேன். யங்ஸ்டர்ஸ் கொடுக்க வேண்டிய லெவலில் மரியாதையெல்லாம் கொடுக்குறாங்க. அங்கங்கே சில ஸ்ட்ரே கேசஸ் இருக்கும், பட் டிசிப்ளின் முக்கியங்க. நீங்கள் பேரண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் மதிக்கணும். நீங்கள் மதிக்காமல் இருந்தீங்கன்னா நான் இப்போ சொல்ல, இப்போ சொல்கிறது நான் வண்டாடுறா கொலம்பஸ்ஸு தத்துவம் பேசுகிறாரா ஐயோ ஊரை திருத்துறாருலாம் இப்போ நீங்கள் சொல்லிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த பேரண்ட்ஸ்லாம் இல்லாத போது இப்போ நான் சொல்கிற அட்வைஸ் நடுறது அப்போ தெரியும். ஏன்னா ஐயோ மதிக தவறிட்டோமேன்ற விஷயங்கள்லாம் துரத்தி துரத்தி அடிக்கும் அப்போது. அதனால் பெட்டர் லேட் தென் நெவர். இப்போயாவது கொஞ்சம் பேரண்ட்ஸை மதிக்க ஆரம்பிச்சிருங்கன்றது நான் சொல்லுவேன், அவ்வளோதான். இதுக்கு மேலே ஒன்றும் லெக்சரில் சொல்கிறது. Taste the daily.